அன்பு மாணவர்களே வணக்கம். இன்று நம்ம தொடங்க இருக்கின்ற பகுதி இலக்கணம் இயல் ஒன்றில் தமிழாக எழுதுவோம். பேசுகிறதுலேயும் எழுதுறதுலேயும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. சிலவற்றை பேச்சு வழக்கிலே எழுதுவோம், சிலவற்றை எழுத்து வழக்கில் எழுதுவோம். எழுதுறதையும் கூட தப்பு தப்பாக எழுதிட்டு அப்புறம் நம்ம பொருள் கொள்வோம். இந்த மாதிரி பேசுகிறதுலையும் எழுதுறதுலையும் தப்பு தப்பாக நம்ம எழுதி அதை தவறாகவே பொருள் புரிந்து கொள்கிறோம். தமிழ் நம்மை பொறுத்த வரைக்கும் மொழி மிகச்சிறந்த கருவி. அதை திறம்பட கையாண்டால் கலையாகவும் மெளிரும். பிழைமொழியை எழுதினால் வெறும் கலைச்செடியாகவே கொள்ளப்படும். தமிழ் பலர் பிழையாக பேசுவதால் தான் எழுதும் போதும் பிழைகள் பெருகுகின்றன. தமிழை தமிழ் என்றும் ஒழிப்பதை விட கொடிய செயல் வேறு எதுவுமே இருக்க முடியாது. மழையை மலை என்று உச்சரிப்பது பிழைதானே. இன்னும் சிலர் வாழைப்பழத்தை வாழைப்பழம் என்றும் வாழைப்பழம் என்றும் தமிழை வாழ விடாமல் செய்வர். சென்னைக்கு பக்கம் போனோம்னா, சென்னை திருவள்ளூர் இந்த பக்கம் போனோம்னா வாழைப்பழம்னு சொல்ல தெரியாது, வாயப்பயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வாயப்பயம் அப்படிங்பாங்க. அதே மாதிரி இழுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்ல தெரியாது, இழுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்ல தெரியாது, இடிங்கினுவான் இசிக்கினுவான் அப்படிம்பாங்க. அப்போ நமக்கு அந்த ஒரு தமிழ் பேசக்கூடிய இந்த தமிழ்நாட்டிலே சொல்லை கையாளுகின்ற விதம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஆக தமிழை முழுமையாக பிழையின்றி எழுத தெரிந்து கொண்டால் அது சிறந்த கலையாக தெரியும், சிறந்த கலையாக தெரியும். இப்படி தவறாக உச்சரித்து மொழியை சிதைப்போரிடையே எழுத்துகள் வேறுபாடுகள் தெரியாமல் பிழை செய்வோர் பலர் உண்டு. உதாரணத்துக்கு ஒருத்தர் பசியோடு வந்த விருந்தினருக்கு சேர் கொடுத்து மகிழ்வித்தான் என்று எழுதிவிட்டால் அது சரியாக இருக்குமா? இருக்காது. அப்போ என்ன எழுதணும்? பசியோடு வந்த விருந்தினருக்கு சோறு கொடுத்து மகிழ்வித்தான் என்று எழுதியிருக்க வேண்டும். அதே மாதிரி ஒருவன் சோற்றை தின்றான் என்பதற்கு பதிலாக சேற்றை தின்றான் என்று எழுதினால் ஊரே சிரிக்கத்தானே செய்யும். சொத்து தகராறு செய்தார், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ராமசாமி சொத்து தகராறு செய்தார் அப்படின்னு ஒரு செய்தி வரும். அதை நம்ம தப்பாக படிச்சிட்டோம்னா செத்து தகராறு செய்தார்னா செத்த பின்பு யாராவது தகராறு செய்வது உண்டா? அதே மாதிரி நாம் ஜெயச்சந்திரன் நிறைய பேருக்கு எழுத தெரியல. ஜெயச்சந்திரன் அப்படிங்கிறத ஐயச்சந்திரன் என்று எழுதுவார்கள். சிலர் பார்த்திங்கன்னா அன்புள்ள ஐயா அப்படின்னு எழுத சொன்னால் எழுத தெரியாது, அன்புள்ள ஜயான்னு எழுதுவாங்க. ஐக்கு பதிலாக ஜா அப்படி போடுறாங்க. ஜப்பான் எழுத சொன்னால் ஐப்பான்னு எழுதி வைப்போம். இப்போ தமிழ் தெரியாதவர்களுடைய இந்த சித்திரவதை சிரிப்பு வதையாகத்தான் தெரியும். பாண்டிய பேரரசன் மீன் பொறித்தான் அப்படின்னு எழுதிட்டா அவர் சமையல் கலைஞராக நாம் ஆக்கி விடுவோம். ஆனால் என்ன எழுதிருக்கணும்? பாண்டிய பேரரசன் மீன் பொறித்தான் என்று எழுத வேண்டும். அடுத்தது, நான் நேற்று இரவில் போய் பார்த்து திரும்பினேன் என்று சொல்வதற்கு பதிலாக நான் நேற்று இரவு பேய் பார்த்து திரும்பினேன் என்று எழுதினால் பொருள் தப்பாகிடும் அல்லவா? இப்போ கலையரசனை வந்து காளையரசன் ஆகும்போது மாலையில் அரசன் யார் என்று கேள்வி கேட்டால்தான் திருத்தி கொள்ள முடியும். இப்போ கலையரசனை காளையரசனை ஆகிடுவோம். அப்போ மாலை அரசன் யார் என்ற ஒரு கேள்வி வரும். அப்போ கலையில் சிறந்தவனை காலையில் சிறந்தவன் என்று எழுதி படிப்போரிடையே சிலர் ஐயக்குண்டு வீசுவதும் உண்டு. அவன் மழைக்காற்று வாங்கினான் என்பதற்கும் மாலை காற்றுக்கும் வேறுபாடு உண்டு. கோடீஸ்வரனை கேடீஸ்வரன் என்று எழுதினால் அவர் கோபம் கொள்வாரா இல்லையா? விடை பெற்றார் என்பதற்கு பதிலாக வடை என்று எழுதினால் எவ்வளவு நகைச்சுவையாக தோன்றிவிடும். தமிழ் மணக்குமா என்றால் நல்ல மனம் படைத்தவரா நல்ல மனம் படைத்தவரா என்று கேள்வி வரும். அப்போ
புளிக்கறி சாப்பிட்டேன் என்றால் சட்டம் பாயி. ஏன்னா புளியை தின்னா என்ன ஆகும், புளி சாப்பிடலாம், புளியை அரிஞ்சு சாப்பிட்டா மிருகவதை சட்டம் பாயுமா இல்லையா. அது மாதிரி நிறைய பிழையில்லாமல் பேசுவதற்கு நாம் சொற்களை கவனமாக படிக்க வேண்டும். குறிப்பாக அதிக செய்தித்தாள்களில் உள்ள செய்திகளை படித்துக்கலாம், வாசிக்க கற்றுக்கலாம். அதே மாதிரி புத்தகங்களை நிறைய வாங்கி படிக்கலாம். இப்படி படித்தோம்னா தான், படித்தோமானால் நம்முடைய பிழைகள் ஓரளவு குறையும். இப்போ நாமளே கடிதம் எழுதும்போது பார்த்துருக்கோம், ஊர் பேர் எழுதலை, ஊர் பேர் எழுத தெரியல, தெரு பேர் எழுத தெரியல, அவன் பேர் தெரியல. இப்போ சில தமிழ் சொற்களை ஆங்கிலத்திலேருந்து தமிழில் எழுத சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது. தமிழ் சொற்களை ஆங்கிலத்தில் எழுதும் போதும் தப்பாக தான் எழுதுகிறோம். அதனால் நாம் இந்த பிழையற கற்பது எவ்வாறு அப்படிங்கிறது தான் இந்த தமிழை ஆள்வோம் என்கின்ற இந்த பாடப்பகுதி. இதில் பாருங்கள், தமிழில் பிழை இல்லாமல் எழுத முடியுமா என்று ஐயம் கொள்ள தேவையில்லை. மொழியின் இயல்பை உணர்ந்தும் இலக்கண விதிகளை அறிந்தும் கவனத்துடன் எழுதினால் பிழைகளை தவிர்க்க முடியும். சிறிதளவு முயற்சியும் பயிற்சியும் தவறு இல்லாமல் எழுத துணை புரியும். சிலர் ந ண ண ர ர ல ழ ழ ஆகிய எழுத்துக்கள் பற்றி தெளிவில்லாமல் இருக்கின்றனர். உயிர் மெய் எழுத்துக்களில் வரும் மேல் விலங்கு, கீழ் விலங்கு, கொம்புகள், துணைக்கால் போன்றவற்றை பயன்படுத்தும் முறையிலும் நமக்கு கவனம் தேவை. சொல்லில் எழுத்துப்பிழை இல்லாதிருக்கலாம், ஆனால் பொருட்பிழை ஏற்பட வாய்ப்புண்டு. முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். இதில் ரெண்டையும் வேறுபாடு உண்டு. கறி தின்றான், கறி தின்றான், இங்கே எழுத்துப்பிழை இல்லை, ஆனால் பொருள் வேறுபாடு உண்டு. இடமறிந்து எழுத வேண்டும். ஒரு இடத்துல போர்டு எழுதிருந்துச்சு, இங்கு சாப்பாடு போடப்படும். இதை படிக்க தெரியாதவன் எப்படி படித்தான், சாப்பா டுப்போ டப்பா டும் அப்படின்னு படித்தான். அப்போ படிக்க தெரியாதவனுக்கு சாப்பா டுப்போ டப்பா டும்னு படித்தது நல்லா படிக்க தெரிஞ்சால் எழுத தெரிஞ்சால் எப்படி எழுதியிருக்கலாம், சாப்பாடு போடப்படும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எழுத்து பிழைகளை பொறுத்த வரைக்கும் நாம் நான்கு வகையான பிழைகளை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று எழுத்துப்பிழை, ரெண்டு சொற்பிழை, மூணு சொற்றொடர் பிழை, நான்கு பொதுவான பிழைகள் சில. இப்போ எழுத்துப்பிழைகளை பற்றி இப்பகுதியில் பார்ப்போம். பிழைகளை களைவதற்கும் வழிமுறைகளை அறிந்தால் நல்ல தமிழில் எழுத முடியும். எழுத்துகள் குறித்த அடிப்படையான செய்திகள் சிலவற்றை மீண்டும் நினைவு கூறுதல் எங்கு உதவும். தப்பு எந்த இடத்துல வருது, இந்த நாமனே சொல்லியிருக்கேன், வழினை இருக்கு பிறகு இட்டு வராது, இட்டுக்கு பிறகு எந்த ஒரு மெய்யெழுத்து வராது, இருக்கும் இட்டுக்கு பிறகு எந்த ஒரு மெய்யெழுத்து வராது. அதே மாதிரி மொழி முதலில் சில எழுத்துக்கள் வராது. நம்ம 11வதுலேயே படிச்சிருப்போம், மொழி முதல் எழுத்துக்கள் எவை, மொழி இறுதி எழுத்துக்கள் எவைன்னு பார்த்துருக்கோம். அந்த மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை, இறுதி எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த எழுத்து வகைகளை ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பிழை இல்லாமல் படிப்பதற்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த தமிழாக எழுதுவோம் அப்படிங்கிற இந்த பாடம். அடுத்தது பார்த்திங்கன்னா அடிப்படை செய்திகளை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோ. உயிரெழுத்துக்களில் உயிரெழுத்து 12, அதில் குறில் எத்தனை, நெடில் எத்தனை. குறில் ரெண்டு வகை, குறில் குறிலை பொறுத்த வரைக்கும் குறில் நெடில் என இரண்டு வகை. குறில் மெய்யெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 18. இந்த உயிரெழுத்துக்களில் குறில் நெடில்னு பிரிச்சிருக்கோம்ல, அது குறில் எத்தனைன்னு தெரியும், நெடில் எத்தனைன்னு தெரியும் நமக்கு. அது மாதிரி மெய்யெழுத்துக்களை 18, அந்த மூன்று வகையை பிரிச்சுருக்காங்க, வல்லினமைகள், மெல்லினமைகள், இடைநமைகள். நம்ம சின்ன உப்பில் படிச்சிருப்போம், கசட தபர வல்லினம், ஞஞ்சனமன மெல்லினம், எரள வளல எரள வளல இடையினம் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் 216, அதோ உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேர்த்து 216. அது உயிர்மை குறியில் வந்து 90, உயிர்மை நெடில் வந்து 126. ஆயுத எழுத்து 1, மொத்தம் 217 எழுத்து. அது ஆயுத அதில் உயிர் 12 மெய் 18 சேர்த்து 247 எழுத்து. எழுத்துப்பிழை தவிர்க்க சில வழிகள் எல்லாம் அப்படி என்னன்னு பார்ப்போம். எல்லா இடங்களிலும் பேச்சு தமிழை எழுத முடியாது, பேசுவதைப் போல எழுத எண்ணுவதே எழுத்துப்பிழைக்கு முதன்மையான காரணம்.
இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா அவனை இழுத்து கொண்டு வான்னு சொல்ல மாட்டான், அவனை இடுக்கின்னு வாம்பான், இல்லாட்டி அவனை இசிக்கின்னு வா அப்படிம்பான். குத்து அப்படிங்கிறது தான் என்ன ஆகிப்போச்சு, குத்து நடக்குது அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கில் குஸ்தி நடக்குது அப்படின்னு வந்துருச்சு. அப்போ வந்து லகரம் சில இடங்களில் உழைக்காது, சில இடங்களில் பேச்சு வழக்கு இப்போ வேறுபடுகின்றது. நாம பார்க்குறோம், நம்ம ஊரில் நாயின்னு சொல்கிறோம், நாய் அப்படிங்கிறத சொல்லுவோம். இன்னும் இந்த பக்கம் ஒரு சில ஏரியங்களில், புதுக்கோட்டை பகுதியில் சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா நாயை நே அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு உச்சரிப்பு தான் அதற்கு காரணம். நம்முடைய பாடப்பகுதியில் எழுத்துக்களின் ஒலிப்பு முறை, அவற்றுக்கான வரி வடிவ வேறுபாடு, அவை சொல்லில் வரும் இடங்களையும், முதல் இடை கடை தெள்ளத்தெளிவாய் மனத்துள் பதித்து கொள்வதை கடமையாக கொள்ள வேண்டும். ந ந ந ர ர ல ழ ழ இவற்றின் வேறுபாடு அறிந்து வாய்விட்டு ஒழித்து பழகுவது சாலச் சிறந்தது. இவ்வெழுத்துக்கான சில அடிப்படை இலக்கணத்தையும் கசடர கற்றல் இன்றியமையாத கற்றல் பணியாகும். மேலுள்ள எட்டு எழுத்துகளின் நகரம் மட்டுமே சொல்லின் தொடக்கமாக வரும். ரகரமை சொல்லின் இறுதியில் வராது. மற்றவை சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வரும். நம்ம 11வது படிச்சிருக்கோம், மொழி முதல் எழுத்துக்கள் எவை, மொழி இறுதி எழுத்துக்கள் எவை அப்படிங்கிறது. அதில் இருந்து சொற்கள்லாம் பாரு, நண்டு நாடகம், கண்டு கன்று, கற்று பார்த்து, கால்கள் பந்து, கொள்வது புகழ்வது, கடையில் வரக்கூடியது கண், அவன், பார், கால், கொள், புகழ். தமிழின் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துக்கள் வருவதில்லை, வரின் தமிழ் இல்லை. இப்போ நம்மளாம் சில சொற்களை பார்த்துருக்கோம், கிரீடம் அப்படின்னு சொல்கிறோம், இக்கு தமிழில் வராது. பிரியா வடமொழி, கிளிஷே ஆங்கிலம். இப்போ சில சொற்களை வந்து நாம் தமிழ் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது தமிழில் கிடையாது. பிறமொழி சொற்கள் எப்பொழுதும் தமிழில் முதல்ல மெய்யெழுத்து வராது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து பிரியா, அதே மாதிரி கிரீடம், கிரீம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தமிழ் சொற்கள் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டப்பா அப்படின்னு சொல்கிறோம், டப்பாங்கிறது தமிழ் சொல் கிடையாது, அது பிறமொழி சொற்கள். அது மாதிரி வள்ளிலமையோடு சொல் முடியாது, அப்படி முடிந்தால் தமிழ் சொல் இல்லைன்னு. இப்போ வள்ளிலமைன்னு சொல்கிறோம், இக்கு சீத்து இப்பிட்டு இரு, அதில் இருந்து ஏதாவது சொல்ல முடிஞ்சுன்னா அது தமிழ் சொல் கிடையாது. இப்போ பாருங்கள், உதாரணமாக பார்க்கு, பார்க்குங்கிறது இக்கில் முடியுது, அது தமிழ் சொல் கிடையாது. பஞ்சு, அது இன்ச் இச்சில் முடியுது, அதுவும் தமிழ் சொல் கிடையாது. பட்டு, பட்டுன்னு சொல்கிறோம், அதுவும் தமிழ் சொல் கிடையாது. ஐயோ, வல்லினமைகள் ஈரொற்றாய் வாரா, இட்டு இரு என்னும் மெய்களை அடுத்து மெய்கள் வருவதில்லை. காட்சி முயற்சி, நம்மளாம் எழுதுகிறோம் கா இட் இச்சி காட்சின்னு, அப்படி வரக்கூடாது. எப்படி வரணும், கா இட் சீதா, அந்த இச்சு வந்து மறைஞ்சிருக்கும். அதே மாதிரி முயற்சி, இச்சு போட்டு தான் எழுதுகிறோம். அப்போ முய இர் இச்சி அப்படி, இந்த இச்சு வந்து இங்கே வந்துருக்காது, தவறு. முய இர் சி அப்படின்னு தான் இருக்கணும், முயற்சி அப்படின்னு தான் இருக்கணும். இப்போ இது மாதிரி இல் நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம், வல்லின இரு இட்டுக்கு பிறகு எந்த ஒரு மெய்யெழுத்தும் வராது, அப்படி வந்தால் அது தவறான சொல்லாகவே கருதப்படும். அதே மாதிரி எதில் முடியாதுன்னு நம்ம பார்த்துருக்கோம், வல்லின மெய்யெழுத்துக்களில் எது இக்கு இச்சி தீட்டிப்புன்னு எந்த சொல்லும் முடியாது, அப்படி முடிஞ்சால் அது தமிழ் சொல் அல்ல அப்படிங்கிறத தெளிக்கணும். இது மாதிரி தமிழில் என்ன சொற்கள் முதல்ல வராது, மெய்யெழுத்துகள் முதலில் வராது. நம்ம எழுதும் போதே, பத்தி எழுதும் போதே பார்த்துருக்கோம், இங்கே கொண்டாந்துட்டு முதல்ல மெய்யெழுத்தை போட்டு திருப்பி பாதி எழுதுவோம். ஒரு பத்தியில் எழுதும்போது வலதுபுறத்தில் வந்து என்ன செய்கிறோம், கொண்டாந்து இக்கு அப்படின்னு போட்டுட்டு, அல்லது ஏதோ ஒரு எழுத்து ஒரு சொல்லையே முழுசாக முடிக்காமல் மறுபடியும் இந்த பக்கம் வந்து இடதுபுறத்தில் வந்து கீழே ஆரம்பிப்போம், இட்டான் அப்படின்னு இருக்கும், அல்லது இத்தான் இருக்கும்.
அது மாதிரிலாம் வரக்கூடாது. இது முதல்ல மெய் எழுத்து வராது. நான் பல தடவை உங்களுக்கு திருத்தியும் கொடுத்துருக்கேன். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்தது இக்கு இச்சித்து இப்பு ஆகியவற்றின் பின் அவற்றின் அவ்வெழுத்து வரிசைகளே வரும். பிற மெய்கள் வாரா. அதை நம்ம பார்த்துருக்கோம். என்னது உடன்மைன்னு பார்த்துருக்கோம். இனமெய் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஏதாவது இக்கு வந்து அது பக்கத்துலேயே இக்கு வர்றது, இச்சு வந்து அது பக்கத்துலேயே இத்து வர்றது. அது மாதிரி காக்கை, பச்சை, பத்து, உப்பு அது மாதிரி இருந்தால் அதனுடைய இன எழுத்துக்களை பக்கத்தில் வரும்னு சொல்கிறாங்க. இட்டு இரு என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் காசா ப என்னும் வரிசைகளுமே வரும். பாட்டு அதாவது பார்த்திங்கன்னா பட்டம் இட்ட அதை வரிசை தான் வந்திருக்கு. பட்டு பா இட்டு அதுதான் வருது. பாக்கு அது மாதிரி கற்க க காவனுடைய இனத்தான் வரும். அது மாதிரி க ச ப என்னும் வரிசைகளே வரும். பாட்டு வெட்கம் காட்சி திட்பம் இட்டுக்கப்புறம் கா வந்திருக்கு, இட்டுக்கப்புறம் டூ வந்திருக்கு, இட்டுக்கப்புறம் சி வந்திருக்கு, இட்டுக்கப்புறம் பா வந்திருக்கு, இர் ரூ வந்திருக்கு, இர் கா கற்சிலை க இர் சீலை இருக்கப்புறம் சி வந்திருக்கு. இப்போ டாரா என்னும் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வாரா. நம்ம சொல்கிறோம் டப்பா, டமாரம், ரப்பர் சொல்கிறோம். ரப்பருங்கிறது தமிழ் சொல் கிடையாது. இதெல்லாம் தமிழ் சொல் கிடையாது. டமாரம், டப்பா, ரப்பர், அப்புறம் டிமிக்கின்னு சொல்கிறோம். டிமிக்கியெல்லாம் தமிழ் சொல் கிடையாது. அடுத்தது ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனி சொல்லாயின் மூவெழுத்தாகவும் தனிக்குறை எழுத்தும் வரும். ஆயுத எழுத்து தனித்து வராது, மொழிக்கு முதல்ல வராது, அது இடையில தான் வரும். அது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா தனி சொல்லாயின் மூவெழுத்தாகும். தனி சொல்லாக இருந்தால் அது மூணு எழுத்தாக வரும். தனிக்குறளை எடுத்து வரும். எப்பொழுதும் ஆயுத எழுத்து தனக்கு முன்னால் ஒரு குறிலும் தனக்கு பின்னால் ஒரு குட்டியில் வரும். குறில்னால் அகுது, ஆங்கிறது உயிர்குறில். அதுக்கு அடுத்து ஆயுத எழுத்து தூ குட்டி எழுகிறோம். கூசூடு துபுரு ஏதாவது ஒன்றை பெற்று வரும்னு பார்க்குறோம். அப்போ தனக்கு முன்னால் உயிரெழுத்துகளும் அல்லது உயிர்குறிலையோ குறில் எழுத்தையோ தனக்கு பின்னால் ஒரு குட்டியல் உரத்தை பெற்று வரும் ஆயுத எழுத்து. எகு, கக்ஸு, அகுது அப்படிங்கிறதெல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மெல்லின எழுத்துக்களில் ந சொல்லின் தொடக்கமாக வராது. முதல்ல வராது. இப்போ நாம் சொல்கிறோம் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். நம்பருங்கிற தமிழ் சொல் கிடையாது. இருந்தாலும் நம்ம எழுதும் போது நம்பர் அப்படின்னு எழுதுகிறோம். அது மாதிரி இந்த ந ரெண்டும் வராது. தனிச்சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன் அவ்வல்லினமையோ அவற்றின் இன மெல்லினமையோ வரும். தனிச்சொல்லின இடையில் வல்லினத்துக்கு முன் அவ்வல்லினமெய் வரும். தக்கை, தங்கை, தங்கம், பச்சை அது மாதிரி வரும். அவற்றின் இன மெல்லினமையோ வரும். பிற மெய்கள் வருவதில்லை. நம்ம பார்த்துருக்கோம் காக்கை கா இக்கை அதனுடைய வல்லின எழுத்து. த இங்காயும் தங்கம் காவுக்கு முன்னாடி என்ன வருது? அதனுடைய மெல்லினம் வருது. காவனுடைய காவுக்கினம் மெல்லினம் ங ச ஞ பார்த்துருக்கோம் காங்க சாங்க அது இன எழுத்தாக அப்படியே கொண்டு வரலாம். அது மாதிரி அதனுடைய இன எழுத்துக்கள் தான் வரும். அது மாதிரி இ இர் இல் எழு இல் என்னும் எழுத்துக்களுக்கு பின் வியங்கோள் வினைமுற்று அல்லது கல்விகுதி வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாய் நிற்கும். பார்த்துருக்கோம் இ இர் எழு இல் என்னும் எழுத்துக்களுக்கு பின் வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்றா தெரியும். க இ இய இல் இயல் க இய இயல் கல்விகுதி ஆடுகள் மாடுகள் அப்படின்னு வர்றது. வல்லினத்தின் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாய் நிற்கும். தே ஈக்கு அப்புறம் என்ன வருது? க வந்திருக்கு. வியங்கோள் வினைமுற்று. அடுத்து பாரு நாய்கள் ஈக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? க. அப்போ க வருது. அடுத்தது கல்விகுதி வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இர் தாய் சேய் ஈக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? சேய் சேங்கிறது வந்திருக்கு. அடுத்தது செல் ஊர்க ஊர்க வியங்கோள் நிமிற்று ஊர்கள் ஊர்கள் வந்திருக்கு. ஊர் சூழ் ஊர் சூழ் அப்படிங்கிறது வந்திருக்கு. வழி தொடங்கும் சொற்கள். அடுத்தது சொல் செல்க கால்க கால்கள் செல்கணம் வாழ்க வாழ்தல் தோள்கள். இதில் வியங்கோள் வினைமுற்று கல்விகுதி வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இயல்பாகவே வரும்.
அடுத்தது பார்த்திங்கன்னா நகர ஒட்டி அடுத்து ரகரமும் ரகர் நகர ஒட்டினை அடுத்து டகரமும் வருவதில்லை. கண்டு அந்த இன்னும் சொல்ல போனால் உங்கள் மொழியில் சொல்லணும்னா மூணு சுழின்னு கண்டு அப்படின்ருக்கு. அப்போ மூணு சுழின்னு வந்தால் பக்கத்தில் என்ன வரும்? டா டா டி டி டூ டூ டே டே இந்த மாதிரி அதனுடைய இன எழுத்துக்கள் தான் வரும். கண்டுன்னு வரும். நம்ம ரன்னகரின்னு போட்டோம்னு வச்சுக்கா, ரெண்டு சுழின்னு போட்டோம்னு வச்சுக்கா, அது என்ன ஆயிரும்? அது தவறாயிரும். மன்றம் அங்கே பாரு, மன்றம் இன் ரன்னகரைன்னு வருது. அது அதுக்கு பக்கத்தில் ரன்னகரராக தான் வரும். அதுக்கு ரன்னகரைன்னு ரன்னகர். இன்னமும் தெளிவாக சொல்லணும்னா மூணு சுழின்னு வந்தால் அது பக்கத்தில் டே வரும், அதனால தான் டன்னகரம்னு சொல்கிறது. ரெண்டு சுழின்னுனா அதுக்கு பக்கத்தில் ரன்னகர ரெண்டு ரா தான் வரும். அப்போ டன்னகரனா ரன்னகரனா ரொம்ப எளிமையாக அதை சொல்லிக்கலாம். மூணு சுழின்னு ரெண்டு சுழின்னுன்னு சொல்லாமல் டன்னகர இன் ரன்னகர இன் அப்படின்னு சொல்லிக்கலாம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ மன்றம் என்று வருகின்ற பொழுது ரன்னகரம் தான் வரும். அதனால கண்ணை மூடிக்கிட்டு எழுதலாம், ஏன்னா ர வந்திருக்கு. அப்போ ரன்னகர இன்னு தான் வரும். அது மாதிரி அதுக்கு பதிலாக மா இன் ரா இம் அப்படின்னு மூணு சுழி இன்னு போட்டோம்னா டன்னகர இன்னு போட்டு பக்கத்தில் ரா என்று வருவதில்லை. இப்போ கண்டம் அப்படின்னு எழுதிட்டோம். க இண்ட இம் ரன்னகர இன்னு போட்டு டா போட்டு இம்னு போட்டோம்னா தப்பாயிரும். கா ரன்னகர இன்னு ரெண்டு சுழி இன்னு டா இம் அப்படின்னு போட்டால் அது தவறு. அது என்ன வரும்? டா வந்தாலே கண்ணை மூடிட்டு சொல்லலாம், நம்ம தவறு இல்லாமல் எழுதலைன்னா அதுக்கு முன்னாடி நிச்சயம் டன்னகர இன்னு தான் வரும். இப்போ ரன்னகர இன்னு வரும் ரா வந்துச்சுன்னா முன்னாடி ரன்னகர இன்னு தான் வரும் அப்படிங்கிறத நாம் தெளிவாக எழுதிக்கலாம். அடுத்தது இஞ்சு இந்து இவ் என்னும் எழுத்துக்களின் முடியக்கூடிய சொற்கள் அரிதாக உள்ளன. உறிஞ்சு வெறிந்து பொருந்து தெவ் தெவ் அப்படிங்கிறது இந்த மாதிரி சொற்கள்லாம் இப்போ எல்லாம் ரொம்ப குறைவு. உறிஞ்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு. வெறிந்து அப்படிங்கிறது பண்டைய இலக்கியங்களில் இருக்குது. அது மாதிரி ஏ ர ழ ஒற்றுகள் மட்டுமே ஈரொற்றாய் வரும். ஈரொற்றுன்னா ஒரு கடைசி எழுத்தாக வரும். கடைசி எழுத்தாக எது அது வரும்னு பார்த்திங்கன்னா ஈ இரு இழு ஆகிய ஒற்றுகள் மட்டுமே ஈரொற்றாய். அதுவும் ரெண்டு தடவை அதுக்கு அந்த எழுத்துக்கு பக்கத்தில் மெய் எழுத்து வரும், இன்னொரு எழுத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பா இச்சு பாய்ச்சு அந்த ஈக்கு பக்கம் பார்த்திங்கன்னா அதே மெய் வராமல் வேறொரு ஒற்று வந்திருக்கு, அதனால் அதுக்கு ஈரொற்றுன்னு பேர். பார்க்கும் பா இர் இக்கூயும் அந்த இருக்கு பதிலாக அது இன்னொரு இரு வராமல் என்ன வந்திருக்கு? அந்த இரு இல்லாமல் வேறொற்று வந்திருக்கு, இக்கு வந்திருக்கு, அதனால் ஈரொற்றுன்னு பேர். வாழ்க்கை இழுக்கு பதிலாக இன்னொரு இல் வராமல் பக்கத்தில் என்ன வந்திருக்கு? இக்கு வந்திருக்கு, அதனால் ஈரொற்று மெய்களாய் வரும்னு சொல்கிறாங்க. தனிக்குருளை எடுத்து ரகர லகர ஒளி ஒற்றுகள் வரா. தனிக்குருளை எடுத்து என்ன ரகர ரகார லகர ஒட்டு வராது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நாம் எழுதுகிறோம் க இர் பாது அப்படின்னு எழுதியிருக்கோம், வள்ளி நயிர்கள் போட்டு கற்பது அப்படின்னு தெரியாமல் நம்ம எழுதிட்டு க சின் க இர் இடையினராக போட்டு க இர் இப்பாது அப்படின்னு வந்தால் அது தவறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது குறியில் எடுத்து தனி குறியில் க க குறியில் குறியில் எடுத்து இர் வராது, கற்பது இந்த இடைநயிர் வராது. என்ன நம்ம எழுதலாம்? கற்பதுன்றது வள்ளி நயிர் போட்டு எழுதலாம், ரகரம் போட்டு எழுதலாம், ரகரம் வராது, ரகரம் தான் வரும். அது மாதிரி கள் அப்படின்னு வராது. என்ன வராது? சிறப்பு இல்லைல வராது. அது மாதிரி என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆள் ஆள் அப்படின்னா ஆழமான சிறப்பு இல்லை வரும், ஆள் நெடியில் எடுத்து தான் வரும், அள் அப்படின்னு வராது. இப்போ குறில எடுத்து ரகர லகர ஒற்றுகள் வராது. ஒற்றுன்னா மெய்ப்பா. அப்போ இருங்கிற மெய்யும் இல்லுங்கிற மெய்யும் வராதுன்னு அர்த்தம். தனிக்குருளி எடுத்து ரகர ஒற்று வரின் அதனை தமிழ் இயல்புக்கேற்ப திருத்தி எழுத வேண்டும். இங்கே பார்த்துறீங்கன்னா நான் முதலே சொன்னேன், இரு வராது, தனிக்குருளி எடுத்து இரு வராது, சிறப்பு இழு வராது, அதாவது சிறப்பு லகரமும் வராது, ழகரமும் வராது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிர்வாகம் அப்படின்னு போட்டிருப்போம். இப்போ பார்த்துருக்கீங்கன்னா நிர்வாகம் அப்படின்னு சில இடத்துல போர்டு வச்சுருப்பாங்க, மேலாண் நிர்வாக இயக்குனர்னு போட்டிருப்பாங்க பேருந்துலாம். அப்படி வரக்கூடாது. என்ன தான் வரணும்? மேலாண் நிர்வாக இயக்குனர், நிர்வாகம் தான் வரணும். அது பார்த்திங்கன்னா கர்மம்னு போடுறோம், கர்மம்னு எழுதக்கூடாது. என்ன எழுதணும்? கருமம் அப்படின்னு தான் எழுதணும், அல்லது கண்மம்னு தான் எழுதணும். ரகரத்தை எடுத்து ரகர வரிசை எழுத்துக்களும் லகரத்தை எடுத்து லகர வரிசை எழுத்துக்களும் வரா. இப்போ பார்க்குறோம் என்ன சார் ரகரத்தை எடுத்து ரகர வரிசை
ரகரத்தை எடுத்து ரகர வரிசை எழுத்துக்களும் லகரத்தை எடுத்து லகர வரிசை எழுத்துக்களும் வராது. பார்த்திங்கன்னா வர வரற அப்படின்னு வராது. அது மாதிரி வளலை அப்படின்னு வராது. கழலை அப்படின்னா சிறப்பு ரெண்டு லகரம் வராது. அது அது மாதிரி உயிர்வரின் ஒரு இருமுறையே ஓர் ஈர் என்று மாறும். உயிர் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா ஒருன்னு வந்துச்சுன்னா அது என்னென்னு போடலாம், ஓர் அப்படின்னு மாற்றணும். ரெண்டுங்கிறத ஈர்னு போடணும். இரண்டுன்னு வருங்கிற பொழுது அது எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அணில் அப்படின்னு எழுதக்கூடாது, ஓர் அணில்னு எழுதணும். இரு ஆலமரம் அப்படி இல்லை, ஈர் ஆலமரம் அப்படின்னு தான் எழுதணும். உயிர் வரின் அது இது எது முறையே உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னு அப்போ உயிர் வரின் அது எது வரமொழியில் உது உயிரெழுத்து வந்துச்சுன்னா அது அப்படின்னு எழுதக்கூடாது. அது அணில் அப்படின்னு எழுது, அகுது அணில் அப்படின்னு தான் எழுதணும். அது ஆலமரம்னு எழுதக்கூடாது, அகுது ஆலமரம். இகுது இது இலை அப்படின்னு எழுதக்கூடாது, இகுது அப்படின்னு தான். எகுது என்பது மாறும். அப்போ அகு அது இது எது முறையே அகுது இகுது எகுது என மாறும். உயிரெழுத்துக்கள் வந்தால் இப்போ அது ஆலமரம் அப்படின்னு எழுதக்கூடாது, அகுது ஆலமரம் அப்படின்னு தான் எழுதணும். இது இலைன்னு எழுதக்கூடாது, இகுது இலை அப்படின்னு எழுது. எகுது மரம் எது மரம் அப்படின்னு கேட்கக்கூடாது, எகுது மரம் அப்படின்னு எகுது சாரி எகுது ஆலமரம் அப்படின்னு தான் கேட்கணும். அடுத்த லகர லகர விதிகள் சில பார்ப்போம். லகர லகர விதிகளை பொறுத்த வரைக்கும் வேற்றுமை புணர்ச்சி லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் ரகரமாய் திருவது உண்டு. கல் கூட்டல் சிலை கற்சிலை. அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, வேற்றுமை புணர்ச்சி புணர்ச்சின்னு தான் தெரியும். நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் சேர்க்கை புணர்ச்சி. அப்போ இங்கே என்ன வந்திருக்கு, இல்லுக்கு பதிலாக இர் வந்திருக்கு. அதனால் இது லகரம் ரகரமாக தெரிவதும் உண்டு. கடல் கூட்டல் கரை கடற்கரை பார்த்துருக்கோம். லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் நகரமாய் தெரிவதுன்று. அது என்ன சார், லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் லகரமாய் பல் லகரம் இல்லு வந்திருக்கு, வறுமொழி முகல் மூ வந்திருக்கு. அதை லகரம் என்னவா தெரியுது, லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின். எங்கே எங்கே சார் மெல்லினம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். என்ன இருக்குது, மூ மெல்லினம். அதனால் அந்த பகரத்தை எடுத்து லகரத்தை எடுத்து மெல்லினம் வந்தால் லகரம் நகரமாக தெரியும். பல் பல் கூட்டல் முகம் பன்முகம் என தெரியும். நகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் நகரம்னா தெரியும். நம்ம சொல்லணும்னா ரெண்டு சொல்லினா ரெண்டு சொல்லினா தொடர்ந்து என்ன வராது, கலில் காசாதாப அப்படிங்கிற வள்ளின் எழுத்துக்கள் ஏதேனும் ஒன்றோ அதனுடைய இன எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா. இப்போ நிலைமொழியில் பாருங்கள், மக்கள் கூட்டல் மக்கள்ங்கிறது நிலைமொழி. வறுமொழியில் என்ன இருக்குது, பேருன்னு இருக்குது. அப்போ நிலைமொழி ஈட்டை பற்றி நம்ம கவலைப்படலை. இங்கே வறுமொழி முதல்ல காசாதாப அப்படின்னு சொல்லியில் வள்ளியில் வந்தால் நிலைமொழிட்டு இருக்கின்ற இல் என்ன வருது, இட்டாக தெரியும். அப்போ மக்கள் மக்கட்பேறு என தெரியும், மக்கட்பேறு என தெரியும். இப்போ நகர லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் நகரமாய் தெரிவதுண்டு. இப்போ பார்த்திங்கன்னா நாள் மீன் அப்படின்றது, அதை லகரம் என்னவா மாறுது, மெல்லினம் வந்தால் நான் மீன் அப்படின்னு வரும். வறுமொழி தகரமாயின், தகரம்னா என்னென்னு தெரியுமா, நீ டின்னு தகரன்னு நினச்சிக்கக்கூடாது. தாவை தான் தகரம்னு சொல்கிறோம், லாவை தான் லகரம்னு சொல்கிறோம், ராவை தான் ரகரம்னு சொல்கிறோம். இப்போ வறுமொழி தகரமாயின் லகரம் ரகரமாக மாறுவதோடு தகரமும் ரகரமாக மாறும். சொல் கூட்டல் துணை சொற்றுணை, சொல் கூட்டல் துணை சொற்றுணை அப்படின்னு மாறும். அடுத்தது வறுமொழி நகரமாயின், வறுமொழி நகரம், நகரம்னா ந, நகரமாயின் லகரம் நகரமாக மாறுவதோடு நகரமும் நகரமாக மாறும். நகரம் நகரமாக மாறும். பல் கூட்டல் நூல் பன்னூல் என்று மாறும். அவ்வழியில் தனி குரலை எடுத்து லகரம் தகரமாக வரும்போது, குரலை எடுத்து தகரம் வந்துச்சுன்னா ஆயுதமாக மாறும், தகரமும் ரகரமாகவும். அல் கூட்டல் திணை அகிரிணை என்று மாறும். அல் பல் கூட்டல் துளி பக்ருளி அப்படின்னு மாறும். இயக்குனர் என்பதே சரி, நாமெல்லாம் பார்த்துருக்கோம் மேலாண் இயக்குனர் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த இயக்குனர் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ குண தன்னகரனா வந்தால் தான் சரி. அங்கே வந்திருக்கு பாருங்கள் ரன்னகரனா, அப்படி வந்தால் இயக்குனர் அப்படின்னு சொன்னால் அது தவறு.
இயக்குனர் முதல்ல இருக்கக்கூடிய சொல்லுதான் சரி. இயக்கு ஓட்டு அனுப்பு பெரு முதலான வினைகள் பெயரிடை நிலையான இந்த என்பதை பெற்று ஓட்டுனர் அனுப்புனர் பெறுனர். நாமெல்லாம் கடிதம் எழுதும்போது எழுதுவோம் அனுப்புனர் போட்டால் ரணகரணா போட்டு இரு போட்டுருவோம். அது மாதிரி பெறுனர் போட்டால் ரணகரணா இரு நா போட்டு இரு போட்டுருவோம். அப்போ அது மாதிரிலாம் வர சொல்ல பெயர் சொற்கள் ஆகின்றன. உறுப்பினர் குழுவினர் ஊரினர் முதலானவை உறுப்பு குழு ஊர் பெயர் சொற்கள். அதனால் அவை இன் என்னும் சாரியை பெற்று முடித்துள்ளன. எங்கே சார் இன்னுங்கிற சாரியை குழு இன் அர் ஊரின் அர் அது மாதிரி உறுப்பின் அர் இன்னுங்கிற சாரியை பெற்று வந்திருக்கும். பெயர் சொற்களாக வரும்போது தான் அவ்வாறு வரும். அது மாதிரி பெயரிடை நிலையான பெயரிடை நிலையாக வருகின்ற பொழுது இயக்குனர் ஓட்டுனர் நடத்துனர் அனுப்புனர் பெறுனர் அப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சொல் உருவாகும் முறையை அறிந்து பொருள் வேறுபாட்டினை உணர்ந்தும் எழுதுகிற போது பிழைகளை தவிர்க்க முடியும். அறம் அறம் குறை குறை வளம் வளம் களம் களம் கிளி கிளி என்றால் என்றால் போனால் போனால் ஆணை ஆணை மழை மழை முதலில் சொற்களின் பொருள் வேறுபாட்டினை கட்டுணர்தல் மாணவர்களின் இன்றியமையாத பணியாகும். இதில் சொற்கள் வரக்கூடிய பிழைகளை கற்றால் பிழையின்றி எழுத முடியும், பிழையின்றி உச்சரிக்க முடியும், பிழையின்றி பேச முடியும். எழுத்தினை தெளிவாக உச்சரிக்க பழக வேண்டும். ந ந ந ல ழ ழ ர ர ஒழிப்பு வேறுபாடு தெரிந்து ஒழிக்க வேண்டும். தமிழில் இவ்வெழுத்துகள் வரும் முறையையும் அவை ஏற்படுத்தும் பொருள் மாற்றத்தையும் அறிந்து கொள்வது இன்றியமையாத ஒன்றாகும். தொடக்கத்தில் சில காலம் வாய்விட்டோ அல்லது மனத்துக்குள் உச்சரித்தபடியோ எழுத பழகுவது நல்லது. வேகமாக எழுத முயல்வது பிழைக்கு வழிகோலும். கே கே கோ போன்று கொம்புடைய குரில் நெடில் வேறுபாட்டினை புரிந்து எழுத வேண்டும். நம்மெல்லாம் பார்த்துருக்கோம் கெத்து காட்டுறது கொத்து காட்டுறது கோத்து பேசுறது கோர்த்து பேசுவது இப்படி எல்லா சொற்களை நம்ம அதை வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். அதில் நாம் பார்க்கக்கூடிய சொற்கள் நாம் முதலே பார்த்தோம்ல சொத்து கேட்டு தகராறு செய்தான் செத்து கேட்டு தகராறு செய்தான் அப்படிங்கணும் வந்துடுமா இல்லையா. அப்போ சே சே சோ சோ அது வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சிட்டோம்னா பிழை இல்லாமல் எழுதலாம். அது மாதிரி வள்ளின எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்து மொழிக்கு முதல்ல வரும் மொழிக்கு இறுதியில் எந்த எழுத்துக்கள் வரும் அப்போ இருட்டு வந்து அதுக்கு பின்னாடி மெய்யெழுத்துக்கள் வருமா வராதா மெய்யெழுத்துக்கள் தமிழில் முதலில் வருமா வராதா மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எவை இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எவை இவையெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம பார்த்ததில் நிறைய விஷயங்கள் தெரியும். நிறைய செய்திகள் நம்ம இதில் பார்த்துருக்கோம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த எழுத்து வரும். அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தமிழில் பிழையின்றி எழுதலாம் அதிக மதிப்பெண் பெறலாம். இதை நாம் வந்து தாய்மொழிங்கிறதுனால நம்ம இதை விட்டுறக்கூடாது. நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம போய் கல்லூரியில் போய் தெரிஞ்சுக்கிறவங்களாம் இருக்காங்க. கல்லூரியில் போய் தமிழ் பிழையில் பிழையோடு எழுதக்கூடியவங்களும் இருக்காங்க. நாமெல்லாம் அப்படி இல்லாமல் ஆரம்ப பிறந்தது முதல் இன்று வரை நாம் பேசக்கூடிய இந்த தாய்மொழியில் பிழையற பேசுவோம் பிழையற எழுதுவோம். மிக்க நன்றி.